ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ். அதுக்கு முதல்ல சூடான கடாயில் பட்டர் போட்டுக்கிட்டேன். அதோட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம். நன்றாக பொரிந்த பிறகு நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், இஞ்சி, வைத்த கோவா அனைத்தையும் சேர்த்து நன்றாக கிளறி கொண்டேன். பின்ன எனக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு பெருங்காயம் அனைத்தையும் சேர்த்து நன்றாக கிளறிக்கொண்டேன். அத்துடன் தேவையான அளவு தக்காளியையும் சேர்த்துக்கொண்டேன். இப்பொழுது அவித்து வைத்த உருளைக்கிழங்கை இந்த மிக்ஸோட போட்டு நன்றாக கிளறிக்கொண்டு இறக்கி கொண்டேன். ஒரு மிக்ஸ் பவுலில் எனக்கு தேவையான கொஞ்சம் கடலை மாவு, அப்புறமா கொஞ்சமாக சோளம் மாவு கார்ன்ஃப்ளோர், அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நன்றாக மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம வந்து ஏற்கனவே கறி மாதிரி செய்து வச்சுருக்கோமே உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு போல் போலாக உருட்டி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி நன்றாக கிளறி கொண்டதை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து எனக்கு தேவையான அளவு தட்டையாக தட்டி வைத்து கொண்டேன். என்னோட டீ டைமுக்கு ரெடி ஆகிட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாமேட் போட்டு என்னோட ட்ரிங்க்ஸை கலக்கிக்கிட்டேன். ஏ, எங்கள் டீ டைமுக்கான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.